வேதம் சொல்லுகிறது அதிகாலை இருட்டோடு எழுந்து நீங்கள் வெளியே போய் அன்னன்னு சொல்லுகிற சமாதான வாழ்த்து கூட சாபமாக இருக்குமா? மிட் நைட்டில் போய் எழுப்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஏன்னா தூக்கத்தில் அவன் சொல்கிறது ஆசீர்வதிக்கிற கர்த்தர் 6 மணிக்கு ஒரு மெகாஃபோனை வச்சுட்டு கத்துறது. பாருங்கள், நீங்கள் வீதிகளிலே போய் ஜபம் பண்ண விரும்புகிறீர்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் என்றார். அதுக்காக நாங்கள் பப்ளிக்ல ஜபம் பண்ணுங்க, ஆனா அவங்க மனசுல மனுஷர் காண வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இருக்கக்கூடாது. அவன் பார்க்கணும், மற்றவர்களை விட என் ஜபம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நான் கண்ணீர் வடிக்கிறேன், கதறுகிறேன், திறப்பிலே நிற்கிறேன் என்று என்னை அப்ரிஷியேட் பண்ணணும். வேண்டாம், மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.